ஒரு சாதாரண மனுஷனா இருந்து போர்க்கடவுள் ஏரிசியை கொன்னுட்டு அவரோட அரியணையிலேயே உட்காந்துகிட்டு இருக்காப்ல நம்ம ஹீரோ கிரேடோ. நம்ம ஹீரோவோட நினைவுகள்ல இருக்கிற அந்த கெட்ட நினைவுகளை, தான் கையாலேயே பொண்டாட்டி புள்ளிய கொன்னார் இல்லையா, அந்த நினைவுகளை அழிக்க சொல்லி எல்லா கடவுளையும் வேண்டிக்கிட்டு இருந்தாரு. இவர் வேண்டாத கடவுள் இல்ல, கும்பிடாத கோயில் இல்ல, ஆனாலும் ஒரு கடவுள் கூட இவருக்கு செவிசாய்க்கல. அந்த கடவுள்கள் சொன்ன எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல கடைசியில கேட்டா, உன்னை மன்னிக்கிறோம், உன்னை கடவுளாக்குறோம் அப்படின்னு என்னென்னமோ செய்யறாங்க கேட்காத விஷயத்தெல்லாம். ஆனா அவன் கேட்ட விஷயத்த மட்டும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா அவ்வளவு சாதாரண பாவமாடா நீ பண்ணிருக்கிற, நீ பண்ண பாவத்தை மன்னிக்கவும் முடியாது மறக்கவும் முடியாதுன்ட்டாங்க. அதனால கடவுள் மேல பயங்கர கோபத்துல இருக்காப்ல நம்ம ஹீரோ கிரேடோஸ். அந்த கோபத்தினால என்ன பண்றாருன்னா, கடவுள்களுக்கு ரொம்ப பிடித்தமான நகரங்கள் எல்லாம் படையெடுத்து போய் அழிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்போ கீழே இருக்கிற வீரர்ல ஒருத்தன், நீங்க சொன்ன மாதிரியே இன்னொரு சிட்டியையும் நாங்க வீழ்த்திட்டோம், நம்ம ஸ்பார்ட்டன் நாட்டோட பெருமைய உலகம் முழுக்க பரப்ப போறோம் அப்படின்னு ஒரு வீரன் சொல்லுவான். இதையெல்லாம் பார்த்து பொறுக்க முடியாம நம்ம அத்தீனா தெய்வமே நேர்ல வந்து, ஏன் இப்படி பண்ற, இப்படி பண்ணாத, இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா ஒலிம்பஸ்ல இருக்கிற எல்லா கடவுள்களும் உன் மேல கோபப்படுவாங்க, இதுவரைக்கும் உன்னை நான் எப்படியோ காப்பாத்தி கொண்டு வந்துட்டு இருக்கேன், இதுக்கப்புறமும் என்னால உன்னை காப்பாற்ற முடியாது சொன்னா கேளுன்னு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனா நம்ம ஹீரோ அவளை மறிக்கவே மாட்டேங்கிறான். நான் இல்லாம இந்நேரம் நீ உசுரோட இருக்க முடியாது அப்படின்ற உட்பட அந்த அத்தீனா தெய்வம் சொல்றாங்க, ஆனா இவன் அப்படி ஒண்ணு நீ ஒண்ணு பெருசா பண்ணிடல, உனக்காக என் வழியில நான் எதையும் மாத்திக்க போறதில்ல, நான் பண்றதைத்தான் பண்ணுவேன் போடி அப்படின்ட்டு மேல தெய்வங்கள் எல்லாம் குடியிருக்கிற அந்த ஒலிம்பஸ்ல நம்ம ஹீரோவோட மாளிகையில இருந்து அப்படியே ஜம்ப் பண்ணுவாங்க. மேல இருந்து ஜம்ப் பண்றவன் கீழே பூமியில குதிக்கும் போது பிரம்மாண்டமா மலை அளவுக்கு பெருசா இருக்கான். காரணம் என்ன, இவர் தான் போர்க்கடவுள் ஆயிட்டாரு இல்லையா, சோ தெய்வீக சக்தி இவன் கூட இருக்கும் இல்லையா, அதனால இதெல்லாம் ரொம்பவே சாத்தியமாகுது. களத்துல இறங்கி அங்க இருக்கிற கட்டடங்கள் எல்லாத்தையும் இடிச்சு தள்ளவன் தரமட்டமாக்கிட்டு இருப்பான். அப்போ வானத்துல பறந்துகிட்டு இருக்கிற ஒரு பறவை, அந்த பறவை வந்து நம்ம ஹீரோவை தொட்டதும் அவன் உடம்புல ஏதோ ஒரு மாய சக்தி வேலை செய்ய ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோவோட சக்தி குறைஞ்சுகிட்டே வர மாதிரி தெரியுது. அவன் கத்துறான், அத்தீனா தெய்வமே எனக்கு எதிராவே நீ சதி பண்றியா, உன்னை நான் சும்மா விட மாட்டேன்னு கத்திக்கிட்டு இருப்பான். அதே நேரம் இவன் உடம்புல அந்த சக்தியை எடுத்த ஒரு பறவை அங்க ஒரு பெரிய சிலை கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அந்த சிலை மேல அது போய் நின்னதும் நம்ம ஹீரோவோட சக்தி எல்லாம் அந்த சிலைக்கு போய் அந்த சிலைக்கு உயிர் வந்து பிரம்மாண்டமா அது எந்திரிச்சு நிக்குது. உயிர் பெற்று எழுகிறது அந்த சிலை. அந்த சிலைக்கு உயிர் வர சக்தி வர இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட சக்தி எல்லாம் குறைஞ்சுகிட்டே வருது. பிரம்மாண்டமா மலை அளவுக்கு உயர்ந்திருந்தான் பாத்தீங்களா, அவனோட உயரம் அப்படியே குறைஞ்சுகிட்டே வருது. கடவுளா இருந்த இவன் இப்போ ஒரு சாதாரண மனுஷனா மாறுற மாதிரி தெரியுதுங்க. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே சின்ன சின்னதா ஆகி கடைசியில தம்மா தூண்டா ஒரு சாதாரண மனுஷ உயரத்துக்கு வந்து நிக்கிறான். அத்தீனா நீ பண்ணதுக்கு கண்டிப்பா என்கிட்ட வாங்கி கட்டுவடி அப்படின்னு திட்டிட்டு அங்க இருக்கிற வீரர்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். இன்னும் அவனோட அந்த கத்தி அவங்க கிட்டதான் இருக்கு, அதை வச்சு எல்லாரையும் கொன்னு வச்சுட்டு இருக்கான். அதையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த சிட்டியை சேர்ந்த மத்த வீரர்கள், இவனுக்கு என்னதான் தெய்வீக சக்தி போனாலும் இன்னும் கொஞ்சம் சக்தி இருக்கிற மாதிரி தெரியுது, அதை வச்சுதான் நம்ம எல்லாருமே கொன்னுகிட்டு இருக்கான் அப்படின்னு பதறவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அங்க இருந்து கொஞ்சம் வெளியே வருவான். வெளியே வந்ததும் வெளியில இருக்கிற அந்த சிலை நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வருங்க. இப்ப நம்ம ஹீரோ இங்க இருக்கிற வீரர்களையும் சமாளிக்கணும், அதுக்கப்புறம் அந்த சிலை கூடையும் சண்டை போடணும். எப்படி சண்டை போறாருங்கிறத என்னோட வாய்ஸ் ஓவர் இல்லாம கொஞ்சம் நேரம் கேளுங்களே.
இப்படி அந்த சிலை கூட சண்டை போட்டுட்டு இருக்கிற நம்ம ஹீரோ திடீர்னு ஒரு கட்டத்துல தூக்கி எரியப்படுகிறான். எங்கேயோ போய் ஒரு இடத்துல விழுந்து மறுபடியும் அந்த சிலைக்கு பக்கத்துல வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான். ஒரு கட்டத்துல அதோட கையவே வெட்டி எரிஞ்சிருவான். இப்படியே போட்டுக்கிற சண்டையில எப்போ ஒரு முடிவுக்கு வருது ஒன்னும் தெரியாம மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்க. அதுல ஒரு கட்டத்துல வானத்துல இருந்து ஒரு அசரீரி, யாரோட அசரீரி தெரியுமா, இடியின் கடவுள் ஜியூஸோட அசரீரி கேக்குது. அந்த சத்தத்தை கேட்டதுமே நம்ம ஹீரோவே முன்னாடியே வந்து சொல்ல ஆரம்பிக்கிறான், ஜியூஸ் உன்னோட ஹெல்ப் ஒன்னும் எனக்கு தேவையில்லை, உன் உதவி இல்லாமயே அந்த சிலையை என்னால அழிக்க முடியும் அப்படிங்கிறாரு. இப்ப நான் பண்ண போற ஒரு உதவி நீ மறுக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய உதவியை உனக்கு பண்ண போறேன் அப்படின்னு சொல்றாரு. வானத்துல இருந்து ஒரு பெரிய வால் வந்து அப்படியே கீழே வந்து குத்தி நிக்குது, ஒரு பெரிய கத்தி வந்து விழுது. இந்த வீர வால் சாதாரண வால் இல்ல, இந்த வாழை வச்சுதான் எங்களுக்கும் கிரேக்க கடவுள்களுக்கும் அந்த அரக்க கடவுளுக்கும் நடுவில் நடந்த சண்டையில எங்களால ஜெயிக்க முடிஞ்சது. இந்த வாழை வச்சு இவ்வளவோ அரக்க கடவுள்களை நான் வெட்டி வீழ்த்தி இருக்கேன், இந்த வாழை நம்பு. இந்த வாளுக்குள்ள உங்ககிட்ட மிச்சம் இருக்கிற எல்லா தெய்வீக சக்தியையும் அந்த வாளுக்குள்ள கொண்டு போ, அப்பதான் அந்த வாளுக்கு முழு சக்தி கிடைக்கும், முழு வீச்சோட அந்த வாழ் வேலை செய்யும், அந்த சிலையை உன்னால எதிர்த்து சண்டை போட முடியும், ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஜியூஸ் ஹெல்ப் பண்றாப்ல. இப்ப எதுக்காக எனக்கு ஹெல்ப் பண்ற அப்படின்னு நம்ம ஹீரோ கேக்குறான். உனக்கு மட்டும் இல்ல கடவுளா இருக்கிற எல்லா பேருக்குமே நான் உதவி செய்வேன் அப்படின்னு அந்த ஜியூஸோட அசரீதி கேக்குதுங்க. நம்ம ஹீரோ இப்போ அந்த கத்தி எடுத்துட்டு அதை வந்து அந்த சிலை கூட போட போற சண்டையை கொஞ்ச நேரம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கடைசியில நம்ம ஹீரோ அந்த சிலைக்குள்ளேயே புகுந்து போய் அங்க இருக்கிற எல்லா இடத்தையும் வெட்டி வீசிட்டு இருப்பான். அதுலயும் குறிப்பா அந்த சிலைக்கு சக்தி கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு என்ஜின் மாதிரி ஒரு செட்டப்ல போய் ஒரு ஆட்டை ஆட்டுவாங்க அந்த ஜீஸோட கத்திய வச்சு. அவ்வளவுதாங்க, அந்த சிலையோட மூஞ்சி முகரை எல்லாம் வெடிச்சு சிதறது. ஃபைனலி அந்த சிலை நம்ம ஹீரோ முன்னாடி தோத்து போகுது. அப்படியே அந்த சிலை அந்த பக்கத்துல சரிஞ்சுகிட்டு இருக்கிற அதே சமயம் நம்ம ஹீரோ பின்னாடி அந்த சிலை சரிஞ்சுகிட்டு இருக்கே அதோட கை தான் மேல விழப்போகுது அப்படிங்கறது தெரியாம வானத்தை பார்த்து அண்ணாந்து பார்த்து, கிரேக்க கடவுள்களே என்ன பாத்தீங்களா, என்னால முடியாதது எதுவும் இல்ல அப்படி தெய்வீக சக்தி எதுல இருக்கு, அந்த வாள்ல இருக்கு. இவன் உடம்புல இருந்த போர்க்கடவுளுக்கே உரிய நிறைய கவசங்கள் எல்லாம் இருக்கும், சக்தி படைச்ச கவசங்கள். அந்த கவசங்கள் எல்லாம் தானா உதிருதுங்க. முழுக்க முழுக்க சாதாரண மனுஷனா மாறி நிக்கிறான். இவனோட போர் வீரர்கள் எல்லாம் இவனை கடவுளா பாத்துக்கிட்டு தான் இங்க சண்டைக்கு வந்தாங்க. அந்த போர் வீரர்கள் முன்னாடி இப்ப ஒரு சாதாரண மனுஷனா இருக்கான், நடக்கவே முடியாம கஷ்டப்பட்டு நடந்து வராங்க. ஒரு வயசான ஆளு கூட கொஞ்சம் ஃபாஸ்டா நடப்பார் போல அந்த ரேஞ்சுக்கு பலவீனமான நிலைமையில நடந்து போறான். அதே சமயம் அந்த பறவை நம்ம ஹீரோ உடம்புல இருந்து சக்தி எடுத்து சிலைக்கு கொடுத்துச்சு இல்லையா, அந்த பறவை பறந்து வருதுங்க, வந்து இங்க தரையில இறங்குது. இறங்கினதுக்கு அப்புறம் தான் அதோட உண்மையான சுயரூபத்தை காமிக்குது. நாம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் இது அந்த அதீனா தெய்வமா இருக்குமோ நினைச்சுக்கிட்டு இருந்தா, நாம எதிர்பார்த்ததுக்கு அப்படியே உள்டாவா ஆகாய கடவுள், இடியின் கடவுள், கிரேக்க கடவுளுக்கெல்லாம் தலைவன் ஜியூஸ் இங்க வந்து நிக்கிறாப்ல. ஜியூஸ் நீயா அப்படின்னு கேக்குறான். ஆமா நானே தான், என்ன எங்க நிம்மதியா இருக்க விட்ட, நானே களத்துல இறங்கி செய்யற மாதிரி நீ இந்த வேலையை செஞ்சு வச்சிட்டியே. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அதீனா தான், ஒன்னு அவ பெருசா நம்பிட்டா, அவ பண்ண தப்ப அவளையே சரி ஏற்கனவே போர்க்கடவுள் ஏரிச கொண்டு ஒரு கடவுளோட ரத்தம் உன் கையில படிஞ்சிருக்கு, உன் கை கரைபடைந்த கை அப்படிங்கிறாப்ல நம்ம ஜியூஸ். நம்ம ஹீரோ கொஞ்சம் முன்ன பின்ன வார்த்தையை விட்டுறாரு, இந்த கடவுள்களே இப்படித்தான் அப்படின்ற மாதிரி பேசி விடுறாப்ல. வார்த்தையை அளந்து பேசு, நான் ஒலம்பஸுக்கே அரசன், கிரேக்க கடவுள்களுக்கெல்லாம் தலைவன், என்கிட்ட இதெல்லாம் வச்சுக்காதன்னு திட்டுறாப்ல. என் வழி எதுவோ
அதன்படிதான் அத்தனை கிரேக்க கடவுள்களுமே நடக்கணும். என் முன்னாடி மண்டிடு, இனிமே நான் சொல்றதான் செய்வேன்னு என் முன்னாடி சத்தியம் பண்ணு, உன்னை உசுரோட விட்டுறேன் அப்படிங்கிறாரு இந்த கிரேக்க கடவுள் ஜியூஸ். ஆனா நம்ம ஹீரோ ஸ்பாட்டன் மண்டியிடுவதும் இல்லை, சரணடைவதும் இல்லை அப்படின்னு 300 பருத்திவர்கள் ஸ்டைல்ல ஒரு டயலாக் விட்டுட்டு அந்த கத்தியை தட்டி விடுறாரு. அப்ப வேற வழி இல்லை எனக்கு, என் கையாலேயே உனக்கு சாவுதான் அப்படிங்கிறாரு. பக்கத்துல வந்து அவரோட சக்தி படைத்து அந்த கத்தி எடுத்து வெட்டு வெட்டுன்னு வெட்டுறாருங்க மனுஷன். இந்தால நம்பிதான் நம்ம ஹீரோ அவன் உடம்புல இருந்த மிச்சமீதி தெய்வீக சக்தி எல்லாத்தையுமே அந்த வால்ல செலுத்தினான். அதனாலதான் முழுக்க முழுக்க ஒரு சாதாரண மனுஷனா மாறிட்டான். பம்புக்குனே அந்தால் பண்ணிருக்காரு. அப்படி அவனை ஒரு சாதாரண மனுஷனா மாத்துறதுதான் அந்த ஜீஸோட திட்டம். அது மட்டும் இல்லாம அந்த கத்திய வச்சு கிரேடஸோட நெஞ்சிலேயே குத்தி கிழிக்கிறாருங்க மனுஷன். உடம்புல பாதி கத்தி இறங்கிருச்சு. அந்த நிலைமையிலையும் அந்த ஜீவ்ஸ் கடவுள் சொல்றாரு, இந்த மாதிரிதான் முடியணும்னு அவசியம் இல்ல மகனே, நீ தேர்ந்தெடுத்த இந்த பாதையை விட்டு விலகிவா அப்படிங்கிறாப்ல அவர். அதுக்கு நம்மால ஏன் வழி தனி வழி, நீங்க காட்டுற அந்த வழியில நான் போவே மாட்டேன், ஏன்னா நீங்க காட்டுற வழி எப்பவுமே தப்பான வழியா தான் இருக்கும், பொய்களும் புரட்டுகளும் கலந்த ஒரு பாதையாத்தான் நீங்க காமிப்பீங்க அப்படின்னு தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல பேசுறாரு நம்ம ஹீரோ கிரேடோஸ். அதுவும் சாகும் தருவாயிலையும் இப்படி பேசுறாப்ல, உன்னோட கடைசி மூச்சு காத்த சுவாசிக்கிற இந்த நிலைமையிலையும் உனக்கு திமுரு குறையில சாவிடாமவனே அப்படின்னு அடுத்து ஒரு சொருகு சொல்றாங்க. அவ்வளவுதான் உன் சோழி முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீயே கடவுள்கள்லாம் வாழும் அந்த ஒலம்பஸுக்கே மன்னராகணும்னு நினைக்கிற அந்த ஆசையை கைவிடு அப்படின்னு நம்ம ஹீரோவோட காதுல வந்து பேசுறாரு இந்த மனுஷன். நான் எப்படி அரக்க கடவுள்கள் எல்லாத்தையுமே ஒழிச்சுட்டு எங்க அப்பனையே பிடிச்சி ஜெயில போட்டு அவரோட சிம்மாசனத்துல நான் உட்கார்ந்துருக்கணும், அதே மாதிரி நீ என்னையும் என் சம்பந்தப்பட்ட கடவுள்களையும் அழிச்சிட்டு அந்த ஒலம்பஸ்ல என்னோட சிம்மாசனத்துல உட்காரணும்னு ஆசைப்பட்டேல, அது நடக்காதுரா, இந்த நொடியே நீ செத்துடுவ, வரலாறு திரும்பவும் அதே மாதிரி நடக்காது அப்படிங்கிறாப்ல இந்த கிரேக்க கடவுள் ஜியூஸ். அப்படியே அந்த கத்தி எடுத்து சொலட்டி விடுவாப்ல. சொலட்டின செகண்ட்ல நம்ம ஹீரோவின் சார்பா, ஸ்பாட்டன் நாட்டின் சார்பா போர் எடுத்துக்கிட்டு இருந்த அத்தனை போர் வீரர்களுமே ஒரு நொடியில செத்து போறாங்க. நம்ம ஹீரோவும் அவனோட கடைசி மூச்சு காத்த சுவாசிக்கிட்டு இருக்கான். நீ பண்ண பாவத்துக்கு கண்டிப்பா உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லிட்டு ரத்த வாந்தி எடுக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல நம்ம ஹீரோ அங்க செத்தே போயிட்டாரு. ஹீரோ செத்ததுக்கு அப்புறம் அவரோட ஆத்மா அவரோட உடல் எல்லாமே பாதாள உலகத்துக்கு போகணும் இல்லையா, அதனால பாதாள உலகத்துல இருந்து பாதாள உலகின் கடவுள் யாரு ஹேட்ஸ், அவரோட அடிமைகளின் கைகள் இங்க முளைக்குது. கிரேடஸோட பாடிய அப்படியே அலாக்கா கீழே தூக்கிட்டு போதுங்க. நம்ம ஹீரோவோட கதை, நம்ம ஹீரோவோட சரித்திரம் இதோட நிக்க போறது இல்ல. இவனுக்கு முற்றுப்புள்ளி யாரும் வைக்கவே முடியாது. உலகில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கணும்னு நினைச்சான். மனுஷனா பிறந்து கடவுளா மாறி அந்த மாற்றத்தை உருவாக்கவும் செஞ்சான். இவனோட வளர்ச்சியை பார்த்து ஒலம்பஸ்ல இருக்கிற கடவுள்களே பயந்தாங்க. ஏன், கடவுளுக்கெல்லாம் கடவுளா இருக்கிற அந்த ஜீவ்ஸ் கூட எங்க இவன் நம்மளோட சீட்ல வந்து உட்காந்துடணும்னு கூட பயந்தாப்ல. அதனாலதான் இப்படி துரோகம் பண்ணி வயித்துல குத்தி நெஞ்சில குத்தி கிழிச்சு இவனை கொன்னிருப்பாப்ல. அப்ப நம்ம ஹீரோவுக்கு அவனோட அந்த பழைய நினைவுகள்லாம் ஞாபகத்துக்கு வருங்க. எவ்வளவு பேர் அவன் கொன்னு கூச்சிருப்பான் அதெல்லாம் அவனுக்கு ஞாபகம் வருது. போர்க்கடவுள் ஏரிஸுக்கு அவன் எப்படி சத்தியம் பண்ணா, அப்படி சத்தியம் பண்ணதுனால அவனுக்கு எந்த மாதிரி சக்திகள் கிடைச்சது, அந்த சக்தியை வச்சு தான் பொண்டாட்டி பிள்ளைகளையே கொல்ல வேண்டிய ஒரு நிலைமைக்கு அவன் உள்ளானா, அது எல்லாம் இவனுக்கு இப்ப ஞாபகம் வருதுங்க. நம்ம ஹீரோவோட பொண்ணு கூட கற்பனையில வந்து உங்களோட முடிவு இது இல்ல அப்படின்னு தன்னோட தகப்பங்கிட்ட சொல்ற மாதிரி இருக்கு, எழுந்து வா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தப்புன்னு பார்த்தா நம்ம ஹீரோ எங்கேயோ அந்தரத்துல தொங்கிக்கிட்டு இருப்பான். நான் எங்க இருக்கேன், யார் நீ அப்படின்னு கேக்குறான். எதுக்க பார்த்தா ஒரு பிரம்மாண்டமான அரக்க கடவுள் இருக்காங்க. இவங்க தாங்க பூமா தேவி காயா, நம்ம ஜீவ்ஸ் இருக்காரு இல்லையா, அந்த ஜீவ்ஸோட பாட்டிமா. நம்ம இடின் கடவுள் ஜீவ்ஸ பாதுகாப்பா வளர்த்தவங்க அவரோட அரக்க கடவுள் கிரேனஸோட அம்மா இவங்க தான். நம்மளுக்கு பாட்டிமா முறை வேணும். அவங்க முன்னாடி நம்ம ஹீரோ இப்ப நிக்கிறான். நீ பிறந்ததுல இருந்து உன்னை நான் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன், உன்னோட வளர்ச்சியை பார்த்து எனக்கு ரொம்பவே பெருமிதமா இருக்கு அப்படிங்கிறாங்க. உன் வாழ்க்கையில நடந்த எல்லா நல்லது கெட்டதுலயும் உனக்கே தெரியாம உன் கூட இருந்துங்கிறாங்க. ஆனா இதுக்கு அப்புறமும் சும்மா உனக்கு என்ன நடந்தாலும் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது, நீ அந்த இடியின் கடவுள் ஜீவ்ஸ தோற்கடிக்கிறதுக்கு என்னால உதவி செய்ய முடியுங்கிறாங்க பூமாதேவி காயா. இப்படி பூமாதேவி பேசிக்கிட்டு இருக்கும் போது அவங்க பின்னாடியே இவங்கள மாதிரியே பிரம்மாண்டமான உருவத்துல நிறைய அரக்க கடவுள்களும் நிக்கிறது தெரியுது. நீ ஒரு சாதாரண மனுஷன் இல்ல, நீ எப்பேற்பட்ட வீரன் சூரன், ஒன்லி கோலைங்க தான் ரொம்ப ஈஸியா மரணத்துக்கிட்ட மாட்டிப்பாங்க, நீ என்ன கோலையா எழுந்துரு அப்படிங்கிறாங்க பூமாதேவி காயா. நான் ஒண்ணும் கோலை இல்ல அப்படிங்கிறா. அப்படின்னா எந்திரி சண்டை போடு அப்படிங்கிறாங்க அவங்க. நான் இப்போ உனக்கு த சிஸ்டர்ஸ் ஆஃப் நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம்னு முக்காலத்தையும் கட்டுப்படுத்தக்கூடிய மூணு சகோதர சகோதரிகள் இருப்பாங்க, அவங்களை தான் சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட் அப்படின்னு சொல்லுவோம். அவங்கள போய் அடையக்கூடிய அந்த பாதையை நான் உனக்கு காட்டுறேன். அவங்களோட சக்தி மூலமா தான் உன்னால அந்த இடியின் கடவுள் ஜீவ்ஸ தோற்கடிக்க முடியுங்கிறாங்க பூமாதேவி. அப்படி சொல்லிட்டு அவங்க ஏதோ ஒரு சக்தியை பயன்படுத்த நம்ம ஹீரோவோட நெஞ்சிலிருந்து வயிறு வரைக்கும் ஒரு பெரிய ஓட்ட விழுந்திருக்கும்ல கத்தி குத்துல, அது தானா மூட ஆரம்பிக்குது. நம்ம ஹீரோட உடம்புல இருந்த காயங்கள் எல்லாம் தானாவே சரியாக ஆரம்பிக்குது. அந்நேரத்துக்கு அவன் பாதாள உலகத்துல சில கைகள் பிடிச்சி இழுத்துக்கிட்டு போற மாதிரி இருந்திருப்பான். பாதாள உலகத்துக்கு பாதி ரூட்ல இருக்கும்போது நம்ம ஹீரோவுக்கு பூமாதேவி ஹெல்ப் பண்ணதுனால அங்க இருக்கிற கைகள் எல்லாத்தையுமே வெட்டி வீழ்த்திட்டு ரொம்ப ஈஸியா மறுபடியும் மேல வந்துடுறாங்க. அங்க ஒரு பருத்தி வீரன் நம்ம ஹீரோவோட ஆர்மில இருந்தவன் தான். அவன் சாக கிடக்குறான். அரசே எனக்கு தெரியும், உங்களுக்கு சாவே இல்லைன்னு எனக்கு தெரியும், எனக்கு எப்பவுமே உங்க மேல இருந்த நம்பிக்கை குறைஞ்சதே இல்லைங்கிறான். எந்திரிச்செல்லாம் நிக்க முடியுதுங்க, ஒண்ணு பெருசா அவனுக்கு கஷ்டம் இல்ல. நீ நம்ம சொந்த நாட்டுக்கு போ, நம்மள மாதிரியே மிச்சமீதி இருக்கிற எல்லா பருத்தி வீரர்களையும் தயார் செய், ஒரு பிரம்மாண்டமான போருக்கு தயாராயிருக்க சொல் அப்படிங்கிறான். சரி நீங்க சொல்ற மாதிரியே செய்யறேன், நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு அந்த வீரன் கேக்குறான். அதே
சமயம் ஒரு பறக்கிற குதிரை இங்க வந்து இறங்குது. நான் அந்த கிரேக்க கடவுள் ஜூஸ ஃபாலோ பண்ணி போக போறேன். எனக்கே தெரியாது ஒலிம்பஸ்ல இன்னும் எனக்கு கூட்டணி கட்சியில ஆள் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் இந்த பறக்கிற குதிரையை எனக்கு அனுப்பிச்சிருக்காங்க. யார் அனுப்பிச்சாங்களோ அந்த மகராசி, அந்த மகராசியை நல்லா இருக்கணும், இந்த குதிரையில ஏறி போறேன், அந்த ஜூஸை எதிர்த்து போராட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோங்க வந்து கிளம்புறான். இந்த குதிரையை அனுப்பிச்சது யாருன்னு தெரியல, பட் கண்டிப்பா ஒரு கடவுளா தான் அனுப்பிச்சிருக்கணும். அந்த கடவுள் யாருங்கிறதையும் நம்ம ஹீரோ கண்டுபிடிக்கணும். அப்படியே ஓடி போய் அந்த குதிரை மேல ஏறிக்கிறான். குதிரை பறக்க ஆரம்பிக்குது. இப்படி நம்ம ஹீரோ ஆகாயத்துல பறந்து போய்கிட்டு இருக்கிற சமயம் நம்ம பூமாதேவி காயாவோட அசரி இது கேக்குதுங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீ இப்ப நேரா போய் ஜூஸோட சண்டை போட்டலாம் உன்னால எதுவும் பெருசா கிளிக்க முடியாது, ஏன்னா உன் தெய்வீக சக்தி எல்லாத்தையுமே அந்த வால்ல நீ செலுத்திட்ட. இனி அந்த ஜூஸை எதிர்த்து நீ சண்டைப்படணும், அவரை தோற்கடிக்கணும் நினைச்சேன்னா அதற்கு ஒரே வழி, தி சிஸ்டர்ஸ் ஆஃப் ஃபேட், அவங்கள கால தேவிகள்னு சொல்லலாம். ஏன்னா முக்காலத்தையும் அவங்களால பார்க்க முடியும், முக்காலத்துல எந்த காலத்துல இருந்து எந்த காலத்துக்கு வேணாலும் ஒருத்தவங்களை அவங்களால அனுப்ப முடியும். அதனால அந்த கால தேவிகளை போய் பாரு, அவங்களோட ஹெல்ப்னால எந்த நொடியில உனக்கு அந்த ஜூஸ் துரோகம் பண்ணானோ அந்த நொடிக்கு அந்த இறந்த காலத்துக்கே டைம் டிராவல் பண்ணி போ, அங்க வச்சு அவனை பழிவாங்க அப்படின்னு நம்ம பூமாதேவி காயா அட்வைஸ் போடுறாங்க, ஐடியா கொடுக்குறாங்க. இப்ப நடக்க போற இந்த யுத்தத்துல நீ ஜெயிக்கிறதுக்கு என்னோட உதவி மட்டும் உனக்கு பத்தாது, என்ன மாதிரியே அசுர உருவத்தோட இருக்கிற அரக்க கடவுள்கள் சில இடத்துல அடபட்டு கிடக்காங்க, அவங்களையும் போய் பாரு, அவங்களோட உதவியும் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறாங்க பூமாதேவி காயா. இவன் சரி சொல்லி அப்படியே பறந்து போய்கிட்டே இருப்பான். அப்படி பறந்து போயிட்டு இருக்கும் போதே பறந்துகள் எல்லாம் வந்து நம்ம ஹீரோவை கொல்ல வரும். அது கூட ரொம்ப அருமையா சண்டை போட்டு அதுகளோட கழுத்தையே திருகி கொன்னு போட்டுட்டு நம்ம ஹீரோ இன்னும் முன்னேறி பறந்து போய்கிட்டே இருப்பான். அப்பதான் ஒரு பருந்து மட்டும் வந்தது, இப்போ ஒரு பருந்து, அந்த பருந்து மேல ஒரு ஆளு அந்த பருந்த ஓட்டிக்கிட்டு வேற வந்துகிட்டு இருக்கான். அவகிட்ட நிறைய மந்திர சக்திகள் இருக்குன்னு நினைக்கிறேன். தூரமா இருந்தே மந்திர சக்திகளை அவனால பிரயோஜிக்க முடியுது. அவன் கூட நம்ம ஹீரோ போற சண்டையா அருமையா இருக்கும். ஒரு கட்டத்துல அந்த சக்திகள் எல்லாம் மாட்டிக்கிட்டு நம்ம ஹீரோ அப்படியே கீழே விழ போவாங்க. கீழே விழுவான், ஆனா நல்ல வேலை சுதாரிச்சுட்டு மறுபடியும் குதிரையை ஓட்டிக்கிட்டு போயிட்டே இருப்பான். அந்த இடமே ஒரு பெரிய குகை மாதிரி இருக்கும். அந்த குகைக்குள்ள இருந்து போய் மறுபடியும் உள்ள இருந்து மேல வருவான். அப்போன்னு பார்த்து ஒரு பெரிய அரக்க கடவுளோட கால் தெரியுதுங்க. ஏன் இடத்துக்குள்ளேயே உள்ள வர்றது எவன்டா அப்படின்னு அந்த சத்தம் கேக்குது. ஹீரோ அப்படியே மேல பறந்து போய் மூஞ்சிய போய் பாக்குறாங்க. இதுவும் ஒரு அரக்க கடவுள் தான். நம்ம ஹீரோ பக்கத்துல வந்ததுமே அது வாயெடுத்து ஃபூனு ஊதி விட, அது ஊதி விட்டு அந்த காத்திலேயே பறந்து போய்கிட்டு இருக்கிற அந்த குதிரை ஏட்டிக்கு புட்டியா பறக்குது, காத்துல தூக்கி வீசப்படுது. அப்படியே போய் இன்னொரு இடத்துல நம்ம ஹீரோ தரைய ஒட்டினாப்லயே பறந்து போறான். அப்படி போய்கிட்டு இருக்கும் போது அந்த அரக்க கடவுளோட கைக்கு இடையில அவனோட குதிரை மாட்டிக்குதுங்க. குதிரையே விடுவிக்க முடியல இவனால. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ண போறான், அந்த குதிரை இருந்தாதான் இவனால அடுத்து பிரயாணப்பட்டு போக முடியும். நடுவுல வர சில பொடி பசங்க எல்லாத்தையுமே கொன்னு குவிச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ முன்னேறி போய்கிட்டே இருப்பான். அப்படி போய்கிட்டு இருக்கும் போது கொஞ்சம் தூரத்துல ஒரு ஆளை பார்த்தா, ஒரு ஆளு கட்டப்பட்ட நிலைமையில இருப்பான், சங்கிலியால பிணைக்கப்பட்டு கிடப்பான். அவனோட வயித்த ஒரு பறவை குத்தி கிழிச்சுக்கிட்டு இருக்கு. வயித்துல இருக்கிற குடல் குந்தாணி எல்லாத்தையுமே அந்த பறவை சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ பக்கத்துல வந்ததுமே அந்த பறவை பறந்து போய் ஒரு இடத்துல உட்காந்துக்கிறோம். யார் நீ அப்படின்னு இவன் விசாரிச்சா, இந்த ஆளோட பேரு ப்ரோமோதியஸ், ப்ரோமீத்தியஸ். இவர் ஒரு காலகட்டத்துல அரக்க கடவுளா இருந்தவர். அதுலயும் எந்த டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிட்டா தெரியுமா, நெருப்பின் டிபார்ட்மெண்ட்டை பாத்துக்கிட்டாரு. த காட் ஆஃப் ஃபயரா, நெருப்பின் கடவுளா இருந்தவரா. மனிதர்களை உருவாக்கின அரக்க கடவுளும் இவர் தான். இவரோட காலகட்டத்துல தான் மனிதர்களை இவர் உருவாக்கி இருக்கார். உருவாக்கி அவங்களுக்கு உதவியா இருக்கட்டும் சொல்லிட்டு ஒலம்பஸோட நெருப்பு, த ஃபயர் ஆஃப் ஒலம்பஸ் சொல்லுவோம், அதை மனிதர்களுக்கு இவர் கொடுத்திருக்காரு. இதனால நம்ம ஜீவ்ஸ் கோவப்பட்டு, எப்படா ஒலம்பஸோட பொக்கிசமான அந்த நெருப்பை மனிதர்களுக்கு பயன்படுத்த கொடுப்ப அப்படின்னு சொல்லி, நீ பண்ண துரோகத்துக்கு தண்டனை, பகலெல்லாம் உன்னோட வயித்துல இருக்கிற குடல் குந்தான எல்லாத்தையும் இந்த பறவை கொத்தி தின்னணும். அந்த வலி தாங்காம, அந்த வேதனை தாங்காம கொஞ்ச நேரத்துல நீ சாகணும். செத்த அன்னைக்கு நைட்டு இருட்டும் போது, சூரிய ஒளி மறையும் போது, உன்னோட வயிற்றுல இருந்து அந்த கீரல்கள், காயங்கள், குடல், குந்தாணி எல்லாம் அறுக்கப்பட்டிருக்கும், சாப்பிடப்பட்டிருக்கும் இல்லையா, அது எல்லாம் மறுபடியும் உனக்கு உருவாகும், மறுபடியும் நீ உயிர்த்து எழுவாய், மறுபடியும் அந்த பறவை வந்து உன் வயிற்ற குத்தி தின்ன ஆரம்பிக்கும், இதுதான் நான் உனக்கு இடும் சாபம் அப்படின்னு சபிச்சுட்டாப்லையா. அதுல இருந்து இந்த மனுஷன் இப்படிதான் கிடக்காப்லையா, இந்த மனுஷன்ட்ட இந்த கடவுள் என்ன காப்பாத்து, எனக்கு உயிர்ப்பிச்ச வேண்டாம், இந்த ரண வேதனை இருந்து என்ன காப்பாத்து, என்ன கொன்னுடு, என்ன கொன்னுடு அப்படின்னு கத்துறாருங்க. உடனே நம்ம ஹீரோவும் ஐயோ சங்கிலியை ஜம்ப் பண்ணி அந்த சங்கிலியை வெட்ட முடியாது. பவர்ஃபுல்லான சங்கிலி அவர் இருக்கு. அந்த சங்கிலியை தூரத்துல இருந்து வில்லு மாதிரி ஏதாவது ஒன்று இருந்தாதான் அந்த சங்கிலியை அறுத்து அவரை அந்த நெருப்புல போட்டு சாகடிக்க முடியும். இந்த ஏரியால எங்க இருக்கு அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான வில்லு அப்படின்னு பார்த்தா, ஒரு அரக்க கடவுள் இங்க மாட்டிக்கிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த ஆளோட கண்ணுக்குள்ளதான் அந்த வில்லு இருக்கு. அந்த வில்லை எடுக்கிறதுக்கு நம்ம ஹீரோ படுற பாடு இருக்க பாருங்க, என்னமா கஷ்டப்படுவாருன்ட்டு.
ஒரு வழியா இவ்வளவு கஷ்டத்துக்கு அப்புறம் அந்த அரக்க கடவுளோட கண்ணிலேயே போய் குத்தி கிழிச்சு உள்ள இருந்த அந்த வில்லை எடுத்துட்டு மறுபடியும் அந்த அரக்க கடவுள்கிட்ட மாட்டிக்காம எஸ்கேப் ஆகி இந்த பக்கம் வந்துறாருங்க. வந்து தொங்கிக்கிட்டு இருக்கிற அந்த நெருப்பின் கடவுளோட சங்கிலிகளை அறுத்து அவர் அந்த நெருப்புக்குள்ள போட்டு அவர் எதிர்பார்த்த மாதிரியே அந்த வேதனையில இருந்து விடுதலை கொடுக்கறாருங்க. அந்த நெருப்பின் கடவுள் பொருமீத்தியஸ் இப்போ செத்து போறார். அப்படி அவர் சாகும் போது தனக்கு உதவி பண்ணதுனால தன்னோட பலம் பொருந்திய தெய்வீக சக்திகள் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோக்கு கொடுக்கிறார். அவர் சாகும் போது அவரோட உடல் எரியும் போது சாம்பலா வெளியே வரும் இல்லையா, அந்த சாம்பல் எல்லாம் வந்து இப்ப நம்ம ஹீரோட உடம்புல ஒட்டுதுங்க. அந்த சாம்பல் தான் நம்ம ஹீரோக்கு சக்தி கொடுக்கும் போல. இப்ப நம்ம ஹீரோவுக்கு ஒரு புது சக்தி கிடைச்சிருக்கு, தெம்பு கிடைச்சிருக்கு. இப்ப கிடைச்சிருக்கிற இந்த தெம்பை வச்சு இந்த சக்தியை வச்சு அரக்க கடவுளோட கைக்கு கீழே மாட்டி கிடக்கிற அந்த பறக்கிற குதிரையை ஈஸியா மீட்க முடியும்னு நினைக்கிறாரு. அதனால போய் அந்த விரல்களோட சண்டை போடுறாரு. அடிச்சு தம்சம் பண்ணி அந்த விரல்களுக்கு நடுவுல மாட்டி கிடக்கிற அந்த பறக்கிற குதிரையை காப்பாத்துறாரு யா மனுஷன். மறுபடியும் அந்த குதிரையை ஏறி பறக்க ஆரம்பிக்கிறார். நம்ம ஹீரோ இப்ப யார பார்க்க போயிட்டு இருக்காரு, அந்த கால தேவிகளை பார்க்க போயிட்டு இருக்காரு. அவங்கள யாரும் பாத்திரக்கூடாது, அவங்களோட சக்தியை யாரும் பயன்படுத்திட கூடாதுங்கிறதுக்காக தான் அவங்களுக்கு அந்தரத்திலேயே மாளிகையை கட்டி கொடுத்திருக்காங்க கிரேக்க கடவுள்கள். இந்த கால தேவிகளை பெத்து போட்டதும் நம்ம பூமாதேவி காயாதான். இந்த கால தேவிகள் வேற யாரும் இல்ல, அந்த கிரேக்க கடவுள் ஜியூஸோட சகோதரிகள் தான். அவங்களை பாக்குறதுக்காக தான் நம்ம ஹீரோ போறான். ஆனா அந்த ஆகாய மாளிகையில இவரை உள்ள விட கூடாதுங்கிறதுக்காக நிறைய படை வீரர்கள் அப்படியே வானத்துல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோவை அப்படியே வானத்திலேயே கொன்னுறணும் முயற்சி பண்றாங்க. அந்த முயற்சி பலிக்குமா நீங்களே பாருங்களேன். இப்படி நம்ம ஹீரோ அந்த வீரர்களோட சண்டை போட்டு வானத்திலிருந்து ஒரு கட்டத்துல கீழே விழுகிற நிலைமை. அப்படி கீழே விழுந்துகிட்டு இருக்கும் போதே அந்த மாளிகையில பிடிச்சு சுவரை கத்தியால பிடிச்சு கிழிச்சுக்கிட்டே கீழே வந்து நிப்பான். அதுக்கப்புறம் நல்ல ஒரு கிரிப்பு கிடைச்சதும் மேலே ஏறி வந்துருவான். இங்க வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிக்கிறதே ஒரு சின்ன குட்டி தீவு மாதிரி இருக்கும். எதுக்கு அதே மாதிரி ஒரு தீவு மாதிரி இருக்கும், ரெண்டுக்கு நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்குங்க. அந்த கேப்ப கடந்து எதுக்கு இருக்கிற அந்த தீவுக்கு போனாதான் அங்கதான் அந்த கால தேவிகளை உன்னால பார்க்க முடியும் அப்படின்னு பூமாதேவி காயா சொல்றாங்க. எதற்காக காயா நீ எனக்கு உதவி செய்கிறாய் அப்படின்னு நம்ம ஹீரோ காயாவை பார்த்து கேக்குறான். காயாவோட அசரேதி கூட பேசிட்டு இருக்கான். இங்கதான் அந்த பூமாதேவி ஜீஸோட பிறப்பின் ரகசியத்தை பத்தி சொல்ல போறாங்க. யாரோட பிறப்பின் ரகசியம், நம்ம ஹீரோவோட இல்ல, ஜீஸோட பிறப்பின் ரகசியத்தை பத்தியும் அந்த பிளாஷ்பேக்கை பத்தியும் பேச போறாங்க. அருமையா இருக்கும் அந்த பிளாஷ்பேக் எல்லாம். அடுத்த எபிசோட்ல கேட்போமா? தேங்க்யூ.